தம்பியை நீங்க வரையோ பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? பக்கத்துல சாப்பிடு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்றால் முல்லைத்தீவில் ஐயங்குளம் என்ற கிராமத்தில் இந்த அண்ணன் அக்காக்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஐயங்குள பகுதியில் இப்போ சில நாளாக கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களை சந்தித்து வீடியோக்கள் எடுத்துகிட்டு வரேன். இந்த அண்ணாக்கள்ட குடும்பமும் ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கணும் அப்படி என்று நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்திருந்தேன். வந்துட்டு திருப்பி இந்த அண்ணாவும் இல்லைன்றபடியாக நான் திருப்பி போயிட்டு இன்றைக்கு வந்திருக்கிறேன். ஏன்னால் இவருக்கும் ஏழாவது இவரும் சில பிரச்சனைகள் இருக்கார். அப்போ இவரையும் சேர்த்து வீடியோவில் நாங்கள் காட்ட வேணும் அப்படின்றதுக்காண்டி நான் இன்றைய தினம் திரும்ப வந்திருக்கிறேன். சரி, வாங்குவோம். அவைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்ன தம்பி? ஜெயசீலன். ஜெயசீலன் விக்கிதா? நான் இவர் ரெண்டு மகன். இவருக்கு பிறந்தாலிருந்து இப்படியே இருக்கிறார். இவர் பிறந்தாலிருந்து ஒன்றுமே ரெண்டு மாட்டாரும் இப்படியே தான் இருக்கிறார். இவருக்கு சில எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. இவருக்கு இந்த ஒரு பம்பஸ் வண்டி கட்டக்கூட எங்களுக்கு ஏழாது. இவர் ஏழாது வேலைக்கு போக மாட்டார். அதே நிலைமையில் நான் இருக்கேன். எனக்கு ஒரு மூத்த மகன் இருக்குது. ஒரு 25 வயசு. அவர் மேலாத ஆள் தான். வலிப்பில் நான் வேலைக்கு போட்டு போகிறேன். அவர் கிணத்துக்குள்ள தவறு விழுந்ததில் அவர் மோசம் போட்டார். அதில் ஆக சரியான கஷ்டமாக இருக்குது. ரெண்டு பேர் இருந்தால் இருக்கிறேன். நான் இந்த இன்னும் ஒரு பிள்ளை படிக்கிறான். அவள் ஓயல் படிக்கிறான். அவள் அவருக்கு சரியான கஷ்டம். ஒரு பேனை வேண்டி கொடுக்கக்கூட எங்களுக்கு வசதி இல்லை. வரம்மா, கொஞ்சம் மென்டல் நீங்கள் இப்படி இதுன்றது எனக்கே கொஞ்சம் புரியுது இல்லாமல் இருக்குது. இப்போ எங்கள் கோவிச்சிடாதீங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் வேகமாக சொல்கிறபடியாக புரியுது இல்லை. இப்போ இவர் அன்னைக்கு என்ன பேர்? இவருக்கு சின்னராசா. ஜெயசீலன். ரைட். ஜெயசீலன். உங்களுக்கு? ஜெயசீலன் விஜிதா. விஜிதா. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு மூன்று பேர். மூன்று பேர். மூத்த ஆம்பளை பிள்ளை, அடுத்தது இந்த தம்பி. மூத்தவருக்கு என்ன நடந்தது? மூத்தவருக்கு ஒரு வலிப்பு மாதிரி. நான் வேலைக்கு போனடுத்து அம்மாவோட தான் இருந்தவர். அவர் இவர் மேலாண்டோட அம்மா தான். ரெண்டு பேரும் என்ன வச்சு பார்க்க மாட்டேன். ரெண்டு வச்சு பார்த்தது எனக்கு அவள் சொல்ல இல்லை. நான் பிடிக்க வேலைக்கு போட்டேன். தூர இடத்துக்கு போகிறது போ இப்படி 6 மணிக்கு போனால் பொழுதோட 6 மணிக்கு தான் வீட்டை பாருனான். இவர் தான் இந்த பிள்ளையும் பார்க்குறார் வீட்டில் வச்சு. ரெண்டாம் பேர் நான் 6 மணிக்கு விரைக்கில் தான் நினைக்கிறேன். 12 மணிக்கு தான் பிள்ளைக்கு இந்த செம்பு நடந்தாட்டுனா மல்லாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போவேன். பிள்ளை இல்லாமல் தான் பிள்ளைய உயிரோடு பார்க்க இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு வந்துட்டுன்னா நாங்கள் இந்த ஆளுக்கு ஒரு நல்லா இருக்குதால் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தகவல் சொன்னேன். நான் அப்போ பிள்ளைய ஓடி போய் பார்க்க பிள்ளை இல்லை. முடிஞ்சு பிள்ளையில ஒரு இதுவும் இல்லை. அதில் இருந்து நான் ஒரு ஏழாவது ஆளாக வந்துட்டேன். எவ்வளோ எத்தனை வயசாக? எனக்கு 25 வயசு. 25 வயசு. வலிப்பு வர. ஓ, வலிப்பு வந்து கிணத்துக்குள்ள தவறி விழுந்து தண்ணி தவறி விழுந்துட்டார். அப்போ கிணத்துல கொண்டு போனார். இருந்துட்டார். எவ்வளோ நடந்தது? அது 2012 ஆறாம் மாதம். ஓடி போக அதுல இருந்து எனக்கு சரியான இது. நானும் ஒரு ஏழாதாளா போனேன். இவரையும் பார்க்க கஷ்டம். அவரும் ஏழாதாள் என்று நான் தான் கூலி வேலைக்கு போய் அங்கேருந்து பணியாண்டு வந்து தான் அதை சாமான் வேண்டி சாப்பிடுவேன். இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பாட்டி எடுத்து கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லை. இப்போ ரெண்டாவது மகள் என்ன படிக்கிறா? அவள் ஓயல் படிக்கிறான். அவள் பேப்பர் ரெண்டு ஃபோட்டோ காப்பி அடிக்க பிடிக்க பாமா 20 ரூபா காசு தாங்க. 10 ரூபா இல்லை 1500 ரூபா காசு தானே எங்களுக்கு தெரிவினம். நான் அதை பின்னேறம்பரே காக்கு சாமான பண்ணி ஒன்று வாரது இல்லையம்மான்னு சொன்னேன். அந்த பிள்ளையாலும்
இன்னும் எல்லா பிள்ளைகளும் அடிச்சு கொடுங்க, எங்களுக்கு எனக்கு தான் காசு இல்லையானு கட்டு வேண்டி அடியம்மா, நாளைக்கு தெரியலாம் வேண்டு தான் ரெண்டு. இப்படி 6 மணிக்கு டியூசனுக்கு நடந்து போய் திரும்பி வந்து தான் பேருந்து வெள்ள உடுப்பு போட்டுக்கொண்டு பேருந்து பள்ளிக்கூடம் போகிறேன், நடந்து தான் போகிறேன். எங்களுக்கு அப்படி சைக்கிள் வசதியும் இல்லை, என கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் நாங்கள். சரி அம்மா, சரி, பிரச்சனை இல்லை. நான் இப்போ கேள்விப்பட்டு தான் வந்தேன். நான் இப்போ இந்த ஊரில் இப்போ கொஞ்சம் கஷ்டமானாக்களை சந்திச்சோன்னு வரைக்கும் உங்களோட பேர் தான் எனக்கு சொல்லியிருந்தது, அதனால தான் வந்தேன் நான். இப்போ அண்ணன் என்ன பிரச்சனை அன்னைக்கு? அவருக்கு காது கேட்காது, வாய் பேச மாட்டார், கால் வாதம் மாதிரி. இந்த தூரடங்களுக்கு சைக்கிள் ஓடி எல்லாம் போக மாட்டேன். அப்போ இவர் என்ன வேலை, என்ன மாதிரி இவர்கிட்ட உழைப்பு என்ன மாதிரி? இவர் கூலி வேலைக்கு தான் போடுறது. போனால் கூலி வேலைக்கு தானே இரண்டு இனமதுக்கும் எல்லாரும் பெருசாக பிடிக்காய் நம்ம இவரோட கதைக்கு இல்லாது இரண்டே இல்லாண்டு சொல்லி இந்த கேட்டு நானும் வரணுண்டு அப்படி தான் கொஞ்ச நாள் போய் போய் வந்தவர். அது மிது வழியாக பிடிக்காய் நம்ம இப்படி தூரடங்களுக்கு தான் போடுறது. தூரடங்கு தான் போய் தானே. இப்போ மற்ற வாதம் மாதிரி என்றீங்களா? என்ன மாதிரி வாதம்? வேற ஒரு சைக்கிள் ஓடி பெரியக்கில் முழங்கால் குத்துதுன்னு சொன்னவர். அதில் இருந்து இந்த கால் முழங்கால் ரெண்டு மேலே ஆயுர்வேதத்துலாம் கொஞ்சம் நான் மருந்து எடுத்துக்கொண்டு வந்தவர். இப்போ கஷ்டத்தில் அதையும் போகாமல் இது நான் வேலைக்கு போகிறதால இந்த பிள்ளையை பராமரிக்கிறதுக்காக வீட்டிலேயே இருக்கிறார். எங்களோட இப்போ அண்ணான்ற நிலை இப்படி இருக்கு, இவற்ற நிலை உங்களோட மூத்த மகன் அவர் அவர்கிட்ட நிலை அப்படி. இப்போ தம்பிக்கு என்ன, எத்தனை வயசு தம்பி? இந்த பெயர் இவருக்கு ஏசிலன் பவித்ரன். இவர் 2011 பிறந்தவர். 6ஆம் மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர். இவர் பிறந்தது கிருணக்கியில் தான் பிறந்து, இவர் பிறந்த உடனே மஞ்சளா வந்துட்டார். மஞ்சளா வந்தோடனே சொல்லிச்சுன்னா மஞ்சளம்மா உங்களை யாழ்ப்பாணம் அனுப்புறோம் அங்க சுகமாகி வந்துடுவோம்னு சொல்லி தானே அனுப்பினேன். ஒரு கிழமை நிற்கணுமெண்டு 1 மாதம் இந்த புள்ளியை நம்ம பாட்டில் வச்சுருந்தேன். தெரியாத கஷ்டத்தில் 1 மாதமாக வச்சுருந்தேன், ஐஸ் பாட்டில் எல்லாம் வச்சுருந்து கடைசியாக சொல்லிச்சுனேன் தத்துமே தோணுமாண்டு சொல்லி ஏற்றேக்கில் தான் இவருக்கு ஒரு வலிப்பு வந்தது. அந்த வலிப்பு வந்ததால் தான் இப்போ இவர் இப்படி இருக்கிறார். ரெண்டாவது கடைசியில் கிளினிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, இனி இவருக்கு ஒன்றும் செய்யலான்னு சொல்லி சொல்லி விட்டுருக்கு. தம்பி கால் ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டேன். கால் கை ஒன்றே நிமித்தி கிடத்தி இவருக்கு சொல்லினா போசாக்கு குறைவால தான் இவர் இப்படி இருக்கிறார். ரெண்டு தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா சொல்லி நல்ல சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு அப்படி கொடுக்க வல்லமை வல்லமை இல்லாத அந்த பிள்ளை இப்படி இருக்குது. தம்பி கதை பேரா இங்க திங்க மாட்டேன். சரி அம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் திருப்பி தமிழ் வைத்தியத்தோட பார்த்தா நல்ல மண்டு நான் நினைக்கிறேன்னு கொண்டு போய் ரெண்டா கஷ்டம் இங்கே இருந்து கொண்டு போகிறேன். 2000 ரூபாய் மல்லாவிக்கு போவேன். கஷ்டத்தில் எனக்கு சைக்கிளில் உடையல அது வச்சு போகிறேன். கஷ்டம் இதில் தான் நானும் கொண்டு போகிறேன் இல்லை. சரி அம்மா, நான் இப்போ எனக்கு தெரிஞ்சாக்கள் ஆட்டியாச்சும் இந்த தம்பின நிலையை குறித்து சொல்கிறேன். சொல்லி இப்போ இதை இதுக்குரிய மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே அறியத்தருறேன். இப்போ இந்த இடத்துல இவருக்கு ஒரு இதை செய்யலாம் அப்படி என்றால் நான் அறியத்தருறேன். சரியாம இப்போ எந்த தம்பிக்கு 13 வயசு முடிஞ்சு 14 வயசு ஆக போகுது. ஆனால் பாருங்கள், சின்ன உள்ள மாதிரி தான் இருக்கிறார். அந்த கால்கள் எல்லாம் அது வேலை செய்யுது இல்லைன்னு. சரியம்மா, நான் அதுக்குரிய இது என்னென்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ எந்த மருத்துவமனையில் இப்போ தமிழ் வைத்தியத்தில் செய்யலாமோ அப்படி என்னென்னு பார்க்குறேன். சரியா, சிரிக்கிறாருன்னு புலங்குமா அவருக்கு நான் கதைக்கிறது புலங்குமா தம்பிக்கு கதை குறை வழியும் விலங்குமே இல்லாமல் இருக்குது. சரி சரியாமா, இப்போ நீங்கள் இந்த அண்ணையும் வேலைக்கு போகிறதில்லை. வேலைக்கு போகிறவரா போகிற இல்லையா? போகிற இல்லை, துப்புற வந்தேன். நான் வேற வீட்டில் வச்சு பராமரிக்கிறதுக்காக அவர் மேலாத ஆழ்த்தானு. அப்போ இவரை தம்பியை பார்க்க விட்டுட்டு உளுந்து பிடுங்குறது, மற்ற நெல் வெட்ட போகிறது, பேக்கி பிடிக்க போகிற நெல் வெட்டி ராக்களுக்கு பேக்கி பிடிக்க போகிறோம். அப்படி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நான் நேற்றைய தினம் பந்தினி கேட்கல, இந்த அம்மா நின்றவா. நான் நின்றைய தினம் பாருன்னு அவள் வேலைக்கு போகாமல் தான்
நாங்கள் நிற்க சொன்னாங்க, நீங்கள் வேலையை போக நில்லுங்கோ, நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம்னு நேற்று சொல்லிட்டு போனாங்கள். அதில் இன்றைய நாள் அவள் வேலைக்கு போகல, ஆனால் மற்றபடி போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் போகிறோம், ஒரு நாளும் போகிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் போனால் என்ன மாதிரி வேலை கிடைக்குதா? ஓ, நாங்கள் இப்போ உளுந்து விடுங்க, இங்கே இருந்து ஒரு 8-9 மைல் 10 மைல் வரும். இப்படி 6:30 வலிக்கிட்டோம் என்று சொன்னால் அங்கே 8:30 ஆகும். வேலை செய்து போட்டு திருப்பி பின்னேரம் 5 மணிக்கு வலிக்கிடும். இங்கே 6:30 ஆகும் வந்து சேர. வந்து என்ன வந்து ஏற்றுக்கணும் போகணுமோ? இல்லை, இப்போ ஒரு சைக்கிள் வெளில ஏறி போகிறது, மோட்டி சைக்கிள் வெளில மற்ற என்னுடைய அக்கா வருவா, அவட சேர்ந்து தான் சேர்ந்து போகிறது. போயிட்டு அங்கே இருந்துட்டு மல்லாவி மல்லாவி 4-5 நிமிஷம் 5-5 நிமிஷம் போய் வேலை செய்து பிடிக்கணும். பிறகு வேற வேற வேலைகளுக்கு தான் போகணும். போயிட்டு தான் இப்ப நீங்க வந்து இந்த அண்ணன் உங்களோட மகள் தம்பி எல்லாரையும் பார்த்துக்கொண்டு வரீங்க. காலமையும் ஒரு பேனை வேண்டித்தரு சொல்லியா கேட்க, நான் காசு இல்லையம்மாண்டே வேலைக்கும் போகலன்னு சொல்ல அழுது போட்டு தாமே இந்த ஒரு புள்ளேட்ட பேன வேண்டி எழுதின வேண்டி இப்போ தான் டீசனால வந்து நிற்கிறான். சரி, அண்ணன் பிறகு புலாங்குமா? இல்லை கதைக்கு அண்ணன் உங்களும் புலாங்குமா? நான் கதைக்கிறது இல்லாம் என்னென்ன கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிப்பேன் மற்றபடி கதை இல்லை. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்றால் இப்போ இந்த அம்மா சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த அம்மான்ற மூத்த மகனும் இப்போ வலிப்பு வாரபடியால் அவர் தெரியாமல் கிணத்து பக்கத்தில் இருந்து தவறி விழுந்து இறந்துட்டார். இப்போ அது சரியாக போன வருடம் 6ஆம் மாதம் அது நடந்ததுன்னு சொல்கிறா. அடுத்தது 2வது மகள் இருக்கிறா, அவள் படித்து கொண்டு இருக்கிறா. இப்போ அவள் படிப்பிக்கிறதுக்கே தங்களுக்கு வசதி இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறா. அடுத்தது 3வது குழந்தை பார்த்திங்கன்றால் இந்த தம்பி தான். இவருக்கு 13 வயசு முடியுது, ஆனால் இன்னுமே அவர் சின்ன பிள்ளையாக தான் இருக்கிறார். என்றால் இவருக்கு இந்த கால் இதுகளெல்லாம் மேலாது என்னென்று சொல்கிறது மூட்டு வாதமோ இது வாதம் பண்ணது? இவருக்கும் இந்த கால்கள் ஒன்றும் மடித்து நிமித்த மாட்டார், அதாவது நடக்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். இப்போ இவரை நான் இப்போ என்ன சொல்லுறா, பாயில் கடத்தி விட்டால் அவர் படுத்திருப்பார், உழவன்தான் உழம்பி நடக்க கொள்ள மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னையும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அன்னைக்கும் இப்போ வாய் பேச மாட்டார், அதை விட காதும் கேட்கறது இல்லை. என்றாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னை தான் வீட்டில் இருந்து இந்த தம்பியாய் சமைச்செல்லாம் தருவார். அண்ணன் சமைப்பாரோ? நீங்கள் சமைச்சு வச்சுட்டு தான் போகிறோம் நீங்கள். சரி, அண்ணன் பார்த்தீங்கன்னா பிள்ளைய பார்க்கறது கொண்டு வீட்டில் இருப்பார். இப்போ அவன் அம்மா தான் வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை பார்க்குறா அப்படி என்று சொல்லியிருக்கணும். உண்மையிலே நான் கேள்விப்பட்டதும் இப்படி தான், வந்து பார்த்ததுக்கும் அப்படி தான் இருக்குது. உண்மையிலே கஷ்டமான நிலையெல்லாம் இருக்கணும். இந்த அம்மா இப்போத்தைய சீசனில் உளுந்துகள் நெல்லுகள் வெட்டுறதுக்கு போயிட்டு அந்த பணத்தில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு வர இனம் இந்த குடும்பத்தினர் என்றால் இந்த சீசன் முடிஞ்சால் வேறு வேலைகளும் வேறு குறைவாக இருக்கும் இன்னும். சரி அம்மா, பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாச்சும் உதவிகள் ஒன்றும் தெரியலையா? அரசாங்கம் இந்த கோழிக்கூடு தந்தவன், இந்த கோழிக்கூடு நை தந்தவன், அது கோழி தாரன்னு சொன்னவன், அப்புறம் 4-5 கோழி கொண்டு தந்தினான். அதுவும் இந்த தம்பி இந்த பிரச்சனையாளன்னு அங்கே நிற்க அதே மாதிரி பிடிச்சி கொண்டு போட்டதெல்லாம் கிடையாது. மற்ற இந்த ஒளிரும்பால் வளர்ந்த குழாய் அடிக்கி தந்த தூர தண்ணிக்கு போகிறோம் என்று சொல்லி அதால் இந்த வாழைகள் இதுகளை வச்சு அதுகளில் வர வாழைக்குழியில வெட்டி கடையை கொடுத்து அப்படியும் ஜீவிக்கிறோம். சரி, அரசாங்கத்தால இந்த மாதிரி சமத்தி கொடுப்போம் எல்லாம் சமத்தி இது வருது. மற்ற இவருக்கு இந்த 5000 இவருக்கும் 5000 வருது. அது சாரவு. சரி அம்மா, இப்போ எனக்கு என்றால் தம்பியை பார்க்கத்தான் இப்போ எனக்கு கவலையாக இருக்குது. இப்போ இவருக்கு ஏதாச்சும் இப்போ தமிழ் வைத்தியத்தில் எதை குணப்படுத்த முடியும் என்றால் அதை நான் என்னென்று பார்த்து அதுக்குரிய இதை சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா அம்மா? நட்டது நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ என்னட்ட நீங்கள் ஏதாச்சும் உதவி கேட்கணும்னா என்னத்தை கேட்க விரும்புகிறீங்க? என்ன உதவியா உங்களுக்கு? அவளுக்கு படிப்புக்கும் கொஞ்சம் இதான மாதிரி தூர டியூஷனுக்கு போய் வரவா, நடந்து தான் போய் வரது. ஒரு மணித்தியால மர மணித்தியாலத்துக்கு வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து வந்து பிள்ளைத்தில் அவ்வளோ சாப்பிடாமலுக்கும் வந்து உடுப்பை மாற்றி கொண்டு வெள்ள உடுப்பமாக கலர் உடுப்பை போட்டு கொண்டு போகுது. இப்படி ஒரு சைக்கிள் வசதியும் இல்லை எங்களுக்கு. சைக்கிள் இல்லை உங்களுக்கு? இல்லை, ஒரு சின்ன பழஞ்சைக்கிள் அன்னைக்கு அந்த வசதியும் இல்லை. மற்றது எங்கள்ட இது உங்களுக்கு சொல்கிறேன் தானே, சரியான வறுமையாக இருக்குது. எந்நேரம் நாங்கள் இந்த பிள்ளைய பராமரிக்க கூட ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம். இவரும் இப்படி இருக்கிறதால நான் ஒரு அலுவலகத்தை தான் இந்த குடும்பத்தை பார்க்குறேன். 1500 சம்பளம் ஒரு சின்ன சாமான் மணி என்று வேறு. சரி, ஒரு நாளைக்கு வேலை செய்தால் மரக்கறியும் வேண்டி ரெண்டி கொண்டு வர இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பட்டி எடுத்து கொடுக்கக்கூடிய எங்களுக்கு காசு இல்லைன்னு நேரம் நாங்கள்
சொல்லினோம் இந்த புள்ள போசாக்குதாலதான் இப்படி இருக்கன்றதான் எங்களுக்கு சொல்லினோம். கொண்ட காட்டின் அவன் நல்ல சாப்பாடு கொடுங்கம்மான்னு சொன்னா எங்கிட்ட அப்படி வசதி இல்லை கொடுக்குறதுக்கு. சரியம்மா, இப்ப இந்த கூடு பெரிய கூடா இருக்குது, கோழி கூடு. இது யார் தந்தது? இது இல்ல ஏச்சியால தான் இது தந்தவன். இஞ்ச கோழிய அயல்கள் விடாதுகள் பிடிச்சிருங்க. நான் வீட்டுல நிக்கிறேன், கூலி வேலைக்கு போடுறானு. இவர் நிக்கிறது அங்காலங்கால போக இவருக்கு காசு கேட்காது. பிடிச்சு கொண்டு போடுங்க கோழிகளை தனியாயிருந்தேன். பாத்தீங்கன்னா நான் இந்த கோழி கூட ஒன்று இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு கடைசியா. இப்ப பெரிய ஒரு கூடு தான். நான் வந்து பார்த்தோன்னே இப்ப இவைக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னால் இப்ப இந்த கோழி கொஞ்சம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணினா நான் அவங்க சொல்றாங்க அது தான் நிக்க மாட்டேன். அன்னைக்கும் கேட்குறது குறைவண்ணபடியால் களவெடுத்துன்னு போயிடுவாங்கள் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ அவள் என்ன கேட்குறான்டா, முதலாவது இந்த தன்னுடைய மகளுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தர சொல்லியும், அடுத்தது இந்த தம்பிக்கு ஏதாச்சும் மாதம் மாதம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்றால் அவருக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மாப்பட்டியும் நீங்கள் வாங்கல. சிரிக்கிறார் பார்த்து, சிரிப்பார் என்ன? ஓகேம்மா, இப்போ நான் இருங்கையோட சந்திக்கக்கூடாது, கொஞ்சம் பணம் கொண்டிருக்கிறேன். இப்போ அதான் உங்களுக்கு இப்போ தரப்போகிறேன். இல்லை பாருங்கள், 25,000 பணம் இருக்குது. அண்ணன்ட்டு கொடுக்கட்டான்னு பாருங்கள், எண்ணி பாருங்க அண்ணு. எவ்வளோ இருக்கு? 85. ஆ, அப்படித்தான் கதை பெறேன். 25. ஓகே, 25,000 இருக்குது. உங்களோட பேர் என்ன? பெயர் பெயர் சீலன். சீலன். ஆ, குளிப்பாட்டி எல்லாம் நீங்க அம்மா வேலைக்கு போனா? சரி, அப்ப மற்ற தங்கம் இருக்கா? பூங்குடி. இவைக்கு சௌரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? சௌரம் இவரை போல இன்னொரு சௌரம் இருக்கிறார். இவரை போல அஞ்சு பேர் இவர் ட்வின்ஸா? இரண பிள்ளைகளா? இவரை மாதிரித்தான். அவரும் கதைக்க மாட்டார். மற்றதோ ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கு. ஒரு ஆள் மோசம் போட்டார். இவரே மாதிரி இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். அவரும் இவரே மாதிரி தான், கதைக்க மாட்டார். இப்போ நாங்கள் மாறி பார்த்துருவோம். இவர் என்ன மாறி பார்த்துருவோம். அவர் எங்கே இருக்கிறார்? சரி, பிரச்சனை இல்லை, பிரச்சனை. சந்தோஷம், சந்தோஷம். சரியா, இது 25,000 இருக்குது அம்மா. நீங்கள் தம்பிக்குரிய இப்போ மா சாப்பாடு சொன்னீங்கல்ல, மாப்பட்டியல் மற்றது உங்களோட மகளுக்கு படிக்கிற பள்ளிக்கூட தேவைகளுக்கு என்ன தேவை அதையும் இதில் வாங்கி கொடுங்கோ. சரியா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அக்கா ஒரு ஆள் தான் இந்த பணத்தை தந்திருக்கிறா. இப்போ என்ன என்ன செய்கிற? என்ன செய்கிறார்? ஆ, காசை காணோன்னா கொஞ்சம் சந்தோஷமா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஆ, காசை காண்டோன்னா இப்படி சந்தோஷப்படுவார். ஆ, இது பார்த்தீங்கன்னாம்மா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அக்கா ஒரு ஆள் தான். இப்போ அவங்கள் இப்போ எங்களோட வீட்டை நேரடியாக வந்து இப்போ இந்த 25,000 தந்திருந்தா நீங்கள் யாராச்சும் கஷ்டப்பட்ட ஆக்களை இருந்தால் அவங்கள பார்த்து கொடுக்க சொல்லி இப்போ யாழ்ப்பாணம் பருத்தி துறைக்கு நேரவே வந்து தந்த பணம் தான் இது. இப்போ அந்த பணத்தை தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்காவை அவங்களுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அவங்களோட கஷ்டத்தின் நிமித்தம் அவங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கணும். அவங்களுக்கு தெரியாதான் இனிதான் பார்ப்பினும். தங்களோட பணம் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு பார்ப்பினும். எங்களோட கஷ்டத்தின் நிமித்தத்தில்
இந்த அக்கா எனக்கு இந்த 25,000 தந்ததுக்கு பெரிய உதவியா என்ன நமக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பிக்கும் அம்பாசு கட்ட வேண்டலாம் ஜிஜா பயிரதான மற்றது அப்படி குருமாப்பட்டிய சாத்தான சாப்பாட்ட வேண்டி எங்களால் சுவப்படுத்தே இல்லாமல் இருக்குது. நாங்கள் இவருக்கு சாப்பாடு மட்டும்தான் எங்களால் கொடுக்க ஏலும். இவரை பார்த்து ஆறாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சுவப்படுத்தக்கூடிய ஒரு எங்கேயாவது ஒரு இது இருந்தால் இவரை சுவப்படுத்தி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இவரை சுவப்படுத்தி ரெண்டையில் அது இவருக்கு நெடுக காலம் வச்சு சாப்பாடு கொடுக்கத்தான் எங்களாலே இப்படியே எத்தனை வயசு பண்ணணும் படுத்த படுக்கல சாப்பாடு தான் சாப்பாடு தான் மடியில் சுவப்படுத்த ஏழுமண்டால் நல்ல நலம்பி நடக்க கொள்ள அது எங்களுக்கு அந்த இது வசதி இல்லை. அதால் தான் நான் இப்படி யாராவது தெரிஞ்சிருந்தாக்கள் இவரை ரெண்டி தந்தா எங்களுக்கு கொஞ்சம் இதாயிருக்கு. சரி 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 இப்போ சரியம்மா, நான் இவர எனக்கு தெரிஞ்சா கூட கதைச்சி இவருக்கு தமிழ் வைத்தியம் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, பேர் என்ன சொன்னீங்க தம்பின்னு? பவித்திரன். பவித்திரன். சரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா என்ன கேட்டிருக்காண்டால் இப்போ அவங்களால இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு தான் இருக்க முடியுமா? கடந்த 13 வருஷமாக நீங்கள் சாப்பாடு தான் கொடுத்து கொண்டு வர்றீங்கள வேற பார்த்துக்கொண்டு. இப்போ அவருடைய இந்த வருத்தத்தை குணப்படுத்தக்கூடிய மாதிரி இல்லை என்றால் இது எப்படி குணப்படுத்த எனக்கும் தெரியாது. தமிழ் வைத்தியத்தில் தான் போய் செய்ய இயலுமோ அப்படின்ட்டு எனக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் இன்னும் அவர் வயசு போக போய் இப்படியே தான் சாப்பாடு போ கொடுத்து கொண்டு இருக்கணும். நீங்கள் இருக்கிற காலம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. அப்போ அவருக்கு ஏதாச்சும் சுவப்படுத்த மேலே பார்க்குறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இவரை இந்த இடத்துல கொண்டு போனால் இவரை சுவப்படுத்த முடியும் அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு கீழே நம்பர் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கட்டாயம் மற்ற பார்க்குறாக்கள் இந்த தம்பிக்கு ஏதாச்சும் உதவி செய்ய விரும்பினால் உதவி செய்யலாம். அவருக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்ய விரும்பினால் உதவி செய்யலாம். அதை நான் அவங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன். இந்த ஜெர்மனியில் இருக்கிற அக்காவுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இப்போ அவங்கள பார்த்திங்களா எங்களோட வீடு தேடி வந்து இந்த பணத்தை தந்து இது யாருக்காச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தினோம். அது நிமித்தம் நான் இந்த பணத்தை இந்த அக்காக்களுக்கு கொடுக்க செய்யறதுக்கானே அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சரி அம்மா, ஒருக்கா பார்ப்போம் தம் உங்களோட வீட்டை. இந்த வீடு வீட்டுத்திட்ட வீடு தானே உங்களுக்கு? என்ன சரி, நான் இருக்க பார்க்குறேன் உங்களோட இதையும். சரியா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் முன்னாடி சொன்ன இந்த கோழி கூடு இதுதான் பாருங்கள், பெரிய கூடு. என்றாலும் அவங்கள் கோழி வளர்க்கையில் இந்த கல்லர் கலவரத்துன்னு போட்டினோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த ஒரு மாட்டு கொட்டிலும் இருக்குது. ரைட், இப்படி எங்களை பார்ப்போம். இதெல்லாம் கட்டி இருக்கு நம்ம, இதாரு உங்களுக்கு கட்டி தந்தது. இதால வண்டியில எல்லாம் வச்சிருக்கோம் தம்பிக்கு, இருக்கோ வண்டியில எடுத்து தள்ளிக்கணும் போறது. சரியா, சிரிக்கிறார சந்தோஷத்துலயோ இல்லாட்டி தூக்கியா சந்தோஷம் கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷம். சரியா, என்ன என்ன சந்தோஷமா? என்ன என்ன செய்யுங்க அது? அப்பா சொல்லி கொடுக்குறீங்களோ? சரி அக்கா, ஓகே. இவர் தான் வளர்ந்து விட மகனோ? சரி அம்மா, thank you.
தம்பி அப்படியே பாருங்க இந்த பால் மாம்பட்டியில் அதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ அடுத்ததாக இந்த தம்பிக்கு ஏதாச்சும் வைத்தியம் பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியாம்மா போயிட்டு வரேன். உங்களுக்கு இப்போ அடுத்த கட்டமாக ஏதாச்சும் உதவி கிடைச்சா நான் கண்டிப்பாக கொண்டு வந்து தரேன். சரியாம்மா சந்தோஷமா நாளுக்கு. சரி போயிட்டு வாரேன். ஓகே போயிட்டு வாரேன். சரியம்மா.